பாக்ய லட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரும் 8:30 உங்கள் விஜயம். நீலம் புரொடக்ஷன்ஸ், பா ரஞ்சித் மற்றும் யாழி பிலிம்ஸ் தயாரிப்பில் கலையரசன் நடிக்கும் குதிரை வால் மார்ச் 18 திரையரங்குகளில். இவருடைய மொத்த வருமானம் எவ்வளோன்னு கேட்டாரு, 1 கோடி ரூபான்னு கேட்டார். எப்படி ஜெயலலிதா 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 27 மாதம் சம்பளம் வாங்கி 66 கோடி சேர்த்ததா சொத்து குவிப்பு வழக்கு வந்ததோ, அது மாதிரி அதுக்கு எதிராக வேலுமணி நம்ம மேலே வழக்கு தொடர்ந்தார். நமக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சார், வழக்கு தொடர எல்லா வேலையும் பார்த்தார். அப்போ என்ன சொன்னார்னா, என் பையனை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க, பர்சனலாக என்னை டச் பண்ணிட்டீங்க, பையன் எப்படி பையனெல்லாம் வந்து நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப பொங்கி எழுந்தார். அப்போது நம்ம தரணி எர்த் மூவர்ஸ்னு ஒரு ஒரிசாக்காரர் இருக்கார், அவருக்கு வந்து சொந்தமாக ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருக்குது, சென்னை ஏர்போர்ட்டில் எப்போவுமே நிற்கும். ரெண்டாவது சசிகலா தான் வேலுமணி. எடப்பாடியை ஜெயலலிதான்னு ஒத்துக்க முடியாது, இல்லைனாலும் வேலுமணியை வந்து சசிகலான்னு கண்டிப்பாக நம்மளால் ஒத்துக்க முடியும். இப்போது சசிகலாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வெளிநாடுகளில் தான் இருக்குது, அது வந்து இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பில் இருக்குது. அதுக்கு தான் நடராஜன் இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பு வேஷம்லாம் அவர் போட்டது, முள்ளிவாய்க்கால் முற்றம்லாம் திறந்தது. தங்கமணியும் வேலுமணியும் சேர்ந்து மாலத்தீவுக்கு பக்கத்தில் ஜக்கி வாசுதேவுக்காக ஒரு தீவை வாங்கியிருக்காங்கன்ற சந்தேகம் இப்போதைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து ஒரே அட்ரஸ், ஐபி அட்ரஸை வச்சு ஏகப்பட்ட டெண்டரு, இவருக்கு நெருக்கமான இந்த கம்பெனிகள் இந்த ஆட்கள் மூலமாக தான் டெண்டர். ஜெயலலிதா மேலே நிறைய வழக்குகள் போட்டாங்க, ஆனால் நின்ன ஒரே ஒரு வழக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கு. இந்த வழக்கில் இருக்க டிஃபிகல்ட்டி என்னென்னா, 1 ரூபா வருமானம் உனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்கன்னா அது பொய்ன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்து நீ. அவர் வந்து மாணவர் இல்லை மைனர் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து தள்ளுற மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக அவர் விளையாடியிருக்காரா அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமே, வேலுமணியோட ஒட்டுமொத்த குடும்பமே கம்பி என்ற அளவுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்தது. வேலுமணி மட்டும் இல்லை, அடுத்த லிஸ்ட்டு நான் இப்போவுமே சொல்கிறேன், அண்ணன் சிவி சண்முகம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல் சார். முன்னாள் அமைச்சர், அதிமுக கொறடா, சட்டமன்ற கொறடா, எஸ்பி வேலுமணி, அதிமுகவில் மிக முக்கிய புள்ளி. ஏற்கனவே ஒரு தர முறை ரெய்டு நடத்தினாங்க, அப்பவும் நாம் பேசணும், அப்பவும் அவர் வந்து மறுத்தார் ஒன்றுமே கைப்பற்றப்படலைன்னு. இப்போ 2வது முறை ரெய்டு. இப்போ இதில் வந்து தகவல் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, 11 கிலோ தங்கம், 119 கிலோ வெள்ளி, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்லி முடிச்சிட்டாங்க இது அப்படி இப்படின்னு. இதில் வெளிவராத தகவல் ஏதாவது இருக்குதா? அதாவது வேலுமணியை பொறுத்த வரைக்கும் சசிகலான்னு சொல்லுவாங்க அதிமுகவில். அந்த சசிகலாவை மிஞ்சினவர் வந்து வேலுமணி. அதாவது எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு ஆள். எடப்பாடிக்கே வந்து வேலுமணியை பற்றி தெரியாது, பெரியளவுக்கு உண்மைகள் தெரியாது. 7 மாதத்துக்கு முன்னாடி இவர் வீட்டில் ரெய்டு நடத்தும்போது, வாங்க என்ன எவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்ற மாதிரி இவர் ஆரம்பித்தார். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து விளக்கமாக இவருடைய வரலாறுலாம் பற்றி சொல்லியிருந்தோம். சுகுணாபுரம் பழனிசாமி வேலுமணி, இவங்க அப்பா ஒரு மில் தொழிலாளி, அம்மா வந்து ஒரு சத்துணவு ஊழியர். இவ்வளோ தான் இவரோட விஷயம். சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு வந்தவர் அவர் அரசியலுக்கு வர்றாரு. கேபி ராஜுன்னு ஒரு எம்எல்ஏவை காலி பண்ணிவிட்டு சசிகலா உதவியோடு தான் வர்றார் அவர் முழுக்க. அதிமுகவில் முழுக்க அவரோட ட்ராவல் வந்து சசிகலா, ராவணன் ஒருத்தர், அவர் மூலமாக தான் வர்றார். சசிகலாவுடைய விசுவாசி தான் வேலுமணி. முழுக்க சசிகலாவுடைய ஆட்கள் தான் காப்பாற்றுறாங்க. ஒரு தடவை அமைச்சர் பதவி போது ஹுண்டாயில் காசு வாங்கிட்டார்னு, அதையும் நான் வந்து டாக்டர் வெங்கடேஷ்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா கிட்ட சொல்லி சசிகலா அது சரி பரவாயில்ல அப்படின்னு காப்பாற்றி தான் அமைச்சர் பதவியை திரும்பியும் கொடுக்குறாங்க இவருக்கு. அந்த மாதிரி தான் இவரோட ட்ராவல் முழுக்க சசிகலாவோடு தான் வர. இவருடைய ட்ராவல் முழுக்க பார்த்திங்கன்னா, யார்கிட்ட இவர் அண்டியிருக்காரோ அவங்கள வந்து காலி பண்ணிவிடுவோம். அதே மாதிரி எடப்பாடி அண்டியிருந்தார், எடப்பாடிக்கே தெரியாத அளவுக்கு எடப்பாடியை மிஞ்சி ஒரு விஷயத்தை தான் இவர் பண்ணியிருக்கார். முதல் தடவை ரெய்டுக்கு போகும்போது, வாங்க சார், வணக்கம் சார், என்ன சார் லேட்டாக வரீங்க அப்படின்னாரு. இப்போவும் ரெய்டில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களுக்கு சாப்பாடு, தயிர், மோர், காலாவதியான குடிநீர் இந்த மாதிரிலாம் கொடுத்து அசத்தியிருக்கார் அவர். அவர் எப்போவுமே எதை பற்றியும் கவலைப்படாது. திடீர்னு ஒரு நாள் கை ஒடிஞ்ச மாதிரி
காவல் நிலையத்தில் கை ஒடிஞ்ச மாதிரி ஒரு கட்டு போட்டுக்கிட்டு வேலுமணி நின்றுக்கிட்டு இருந்தார். பாத்ரூமில் வழுக்கி விழுந்த உடையில. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம், டண்ட நக்கர டண்ட நக்கர டண்ட நக்கரன்னு ஒயிலாட்டம். கேட்டிங்களா? இப்போ ரீசெண்டாக உள்ளாட்சி தேர்தல் அப்போ நான் முதல் ரெய்டுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன், உள்ளாட்சி தேர்தலில் நான் வந்து வேகமாக சந்திப்பேன், அதிலலாம் அதிமுக சோர்வடையாது அப்படி இப்படின்ற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் தர்ணா, அதில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கைது, அப்படி இப்படின்னு நாடகத்தனமாக தான் வேலுமணி இருப்பார். எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு டைப். அந்த மாதிரி டைப்போட உச்சகட்டம், அதாவது எப்படின்னா ஒரு எம்எல்ஏவோ மந்திரியோ எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான உதாரணம் தான் வேலுமணி. இப்போது இவர் மேலே முதல் ரெய்டு வந்தவுடனே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி விட்டாங்க. ஆனால் ரெய்டை விட முக்கியம் வந்து அதில் கிடைக்கிற டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க தம்பி அன்பரசனும் அவங்க மனைவி ஹேமலதா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னராக இருக்கக்கூடிய மகா கணபதி ஜுவல்லரி அப்படின்னு ஒரு ஜுவல்லரி, இதில் வந்து 290 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்த மாதிரி ஒரு கணக்கு, நடக்காத மாதிரியும் ஒரு கணக்கு. ரைட்டுங்களா? இப்போ இந்த 11 கிலோ தங்கல்லாம் அங்கே பிடிச்சதுதான் அன்அக்கவுண்டடு, வெள்ளியும் 118 கிலோ அங்கே தான் பிடிச்சிருக்காங்க. இது வந்து இந்த மகா கணபதி ஜுவல்லர்ஸ் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஜுவல்லர்ஸ், அவங்களோடையும் பார்ட்னர் டைஅப்பு. மகா கணபதி ஜுவல்லர்ஸோட பிரான்ச் வந்து துபாயில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது. ரைட்டுங்களா? லண்டன்லேயும் ஆக்சஸ் இருக்குது, மாலத்தீவுலேயும் ஆக்சஸ் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட ஆக்சஸ் வந்து இந்த ஜுவல்லர்ஸுக்கு இருக்குது. இவங்க வந்து லோன் வாங்குகிறாங்க, திடீர்னு ஒரு 20 கோடி ரூபாய் கல்கட்டாலேருந்து வாங்குகிறாங்க லோனு, அப்புறம் பாம்பேலேருந்து வாங்குகிறாங்க, ஹைதராபாத்லேருந்து வாங்குகிறாங்க, சென்னையிலேருந்து வாங்குகிறாங்க, இப்படி லோன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த லோனையுமே திருப்பி செலுத்துறதே கிடையாது. வேறு இவங்க வந்து பேரில் வந்து குடும்பத்து பேரில் வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்குகிறாங்க. செந்தில்னு இவருக்கு ஒரு தம்பி இருக்கார், அன்பரசன் ஒரு சகோதரர், செந்தில்னு ஒரு தம்பி இருக்கார், அவர் வந்து நெதர்லாண்டில் இருக்கார். அவரோட வேலையே வந்து ஃபாரின் வேலைகள் தான், எல்லாமே டீட்டெயில் டீலிங் எல்லாமே ஃபாரின் வேலைகள் தான். அவர் ஒரு செந்தில் அன்கோன்னு ஒன்று வைக்கிறார். ரைட்டுங்களா? அவர் ஒன்று வைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ரெக்கார்டு இப்போ பிரகாரம் 58 கோடி ரூபா. இவருடைய மொத்த வருமானம் எவ்வளோன்னு கேட்டார், 1 கோடி ரூபான்னு கேட்டார். எப்படி ஜெயலலிதா 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 27 மாதம் சம்பளம் வாங்கி 66 கோடி சேர்த்ததா சொத்து குவிப்பு வழக்கு வந்ததோ, அது மாதிரி 1 கோடி ரூபா மாத வருமானம் இருக்கக்கூடியவர் 58 கோடி ரூபாய் வந்து April 22, 2016 March 15, 2021 வரை இந்த செக் பீரியட், இந்த செக் பீரியடுக்குள்ளே சேர்த்துருக்கார். இதோட கணக்கு பார்த்திங்கன்னா 3900 மடங்கு அதிகம். 1 கோடி ரூபாய் வருமானம் வாங்குறவர், 50க்கும் மேற்பட்ட கோடிகள் வந்து இவர் சேர்த்துருக்காரு அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா 3900 மடங்கு இவருடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படின்றத லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுபிடிக்குது. எங்கேருந்து? இந்த மகா கணபதி ஜுவல்லரியிலேருந்து 290 கோடி ரூபாய் இல்லீகல் டிரான்சாக்ஷன்லேருந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிது அப்படின்றது. இது வந்து ஒரு நெக்ஸஸ் வந்து உருவாகுது. சந்திரசேகர், சந்திரபிரகாஷ், சந்திரபிரகாஷோட அம்மா சுந்தரி, ஹேமலதா, அன்பரசன் உட்பட இவங்க எல்லாரும் சேர்ந்து செந்திலன்கோ, கான்ஸ்டமல் குட்ஸ் பிரைவேட் லிமிடெட், கான்ஸ்டமல்ஸ் இந்தியா, வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆலம் கோல்டன் டைமண்ட்ஸ், இத்தனை நிறுவனங்கள், இது மாதிரி ஒரு 13 கம்பெனிகள். இந்த கம்பெனிகள்லாம் சேர்ந்து இவங்க வந்து இல்காட்டன் வெல்த்தை, சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுபிடிச்சு வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கை பதிவு பண்ணுறாங்க. இத்தனை இடங்களில் ரெய்டு நடக்குது. அனிதான்னு ஒரு எஸ்பி, அடிஷ்னல் எஸ்பி, அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா கோவையில் வந்து யார் கமிஷனராக வரணும், மேற்கு சரகத்தில் யார் டிஐஜியாக வரணும், ஐஜியாக வரணும்னு அவர் தான், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இன்னொரு இன்ஸ்பெக்டர் அவர் தான் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லார் மேலேயும் பொய் வழக்கு போட்டார். அன்பழகன் ஒரு பத்திரிகையாளர், நக்கீரனில் வேலை செஞ்சவர், அவர்
ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். அவரை பிடிச்சி போட்டு கூண்டாஸ் வரைக்கும் போட்டது வந்து அந்த இன்ஸ்பெக்டர். அவர் சந்திரகாந்தான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் திருப்பூருக்கு எஸ்பி இன்ஸ்பெக்டராக இருந்தவர். அவர் இவங்க உட்பட மலர்விழின்னு ஒரு அம்மா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக போயிட்டு அந்த காலேஜே சொந்தம் கொண்டாடி நம்ம வேலுமணியோட நெருக்கமாக இருந்ததுனால காலேஜே சொந்தம் கொண்டாடி விளையாடின ஒரு அம்மா. இப்படி யாரையுமே ஸ்பேர் பண்ணல. போன தடவை ரெய்டு நடத்தினவங்களை தாண்டி புது புது ஆட்களாக இல்லைங்களா, இந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி ஒருத்தர், இஷ்டத்துக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இவங்களாம் தான் மிஸ் ஆன ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். நந்தகுமார்னு ஒரு சிஇ, இவங்களாம் மிஸ் ஆன ஆட்கள். இந்த அதிகாரிகளை தவிர, பெரிய அதிகாரிகளை தவிர, பாக்கி இவரோட தொடர்பில் இருந்த எல்லாரையும் பிடிச்சி நெட்டில் கொண்டு வராங்க. முதல் தடவை ரைடு போன போகாத இடம்லாம் இந்த தடவை போயிருக்கு, போயிருக்காங்க. இந்த தடவை போய் சர்ச் பண்ணியிருக்காங்க. சர்ச் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு, பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் முதலீடு 34 லட்சம் ரூபாய் பிட்காயின் முதலீடு பண்ணியிருக்காங்க. உட்பட இவங்களுடைய ஃபாரின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. பிட்காயின் முதலீடுன்னு சொல்கிறீங்க, பொதுவாக பிட்காயின் முதலீடுனாவே அது வெளிநாட்டு முதலீடுன்னு நம்ம நினச்சிக்கிறதா? இப்போ இங்கே இருக்கிறவங்களும் சில பேர் இப்போ அந்த வெளிநாடு போகாதவங்க, வெளிநாடு தொடர்பு இல்லாதவங்களும் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்கல்ல? ஆமாங்க, அமைச்சர் தங்கமணி வந்து பிட்காயின் முதலீடு பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்தது இப்போ அமைச்சர் வேலுமணி வந்து பிட்காயின் முதலீடு பண்ணியிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போன ரைடில் கிடைக்காத விஷயம், புது விஷயம். பிட்காயின் முதலீடு வந்து ரொம்ப மர்மமான ஒரு முதலீடு. அதை வந்து நீங்கள் அதுக்கு ஒரு டார்க்கர் சைடு வெப் ஒன்று இருக்குது, அந்த வெப்புக்குள்ளே போய் கரெக்டாக நீங்கள் அந்த சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி அது சர்ச் பண்ணிங்கன்னா தான் அது 34 லட்சமா 34 கோடியா இல்லை 340 கோடியான்னு தெரியும். கேட்டுங்களா? அப்போது இந்த பிட்காயின் முதலீடு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அதிமுக அமைச்சர்களுடைய ஒரு ஃபேஷனாக போச்சு பிட்காயின் முதலீடுன்றது. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வெளிநாட்டு பயணம் வந்து பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. வேலுமணி, வேலுமணியனுடைய மனைவி, மகள், மகன் விகாஸ் வேலுமணி. இந்த விகாஸ் வேலுமணி வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஆப்பிரிக்காவில் வந்து சுற்றுறாரு, ஆஸ்திரேலியாவில் சுற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரனில் ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தோம். அதுக்கு எதிராக வேலுமணி நம்ம மேலே வழக்கு தொடர்ந்தார், நமக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சார், வழக்கு தொடர எல்லா வேலையும் பார்த்தார். அப்போ என்ன சொன்னார்னா, என் பையனை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க, பர்சனலாக என்னை டச் பண்ணிட்டீங்க, பையன் எப்படி பையனெல்லாம் வந்து நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப பொங்கி எழுந்தார். அப்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைக்கிற ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 130 டேஸ் இவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, இவங்க குடும்பம் மட்டுமே. அப்போ வெளிநாடு, பொதுவாக வெளிநாடுகளுக்கு பொதுவாக அவங்க போன நாடுகள் வந்து ஹாங்காங், மலேசியா, தாய்லாந்து, யுஏஇ, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, மால்தீவ்ஸ். 130 டேஸ் இவங்க போயிருக்காங்க. அண்ணன் வேலுமணி வந்து போயிருக்கிற நாடுகள் வந்து மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, மால்தீவ்ஸ். 5 நாடுகளுக்கு போயிருக்காரு இவர், 5 நாட்களுக்கு போயிருக்காரு இவர், அஃபிஷியலாகவே போயிருக்காரு. இவங்க வந்து அன்அஃபிஷியலாக போயிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் ஒரு பெரிய செய்தி ஒன்று அடிபட்டது. ஓபிஎஸ் பையன், எடப்பாடி பையன் மித்துன்னு, இவர் விகாஸ் வேலுமணி, இந்த மூணு பேரும் சேர்ந்து மொசாம்பிக் அப்படின்னு ஒரு நாட்டில் ஃப்ளைட்டில் போய், கொரோனா டைமில் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே ஒரு முதலீடு பண்ணிட்டு வந்த மாதிரியும், அதை வந்து மத்திய அரசு கண்டுபிடிச்சிட்ட மாதிரியும், அது வந்து மோடியே டென்ஷன் ஆகிட்ட மாதிரியும், அதுக்காக போய் ஓபிஎஸ் போய் மோடியை பார்த்து பேசி கூல் டவுன் பண்ண மாதிரியும், அப்போ எடப்பாடியும் அந்த சந்திப்பில் இணைஞ்சிட்ட மாதிரியும் செய்திகள் வந்து வந்துச்சு. ஸோ இவங்களோட ஹேபிட் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நம்ம தரணி எர்த் மூவர்ஸ்னு ஒரு ஒரிசாக்காரர் இருக்கார், அவருக்கு வந்து சொந்தமாக ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருக்குது, சென்னை ஏர்போர்ட்டில் எப்போவுமே நிற்கும். அந்த ஃப்ளைட்டில் ஃபுல்லாக கரன்சியை லோட் பண்ணிவிட்டு, இப்போ குஜராத்தில் எலெக்ஷன் நடக்குது, பாஜகவுக்கு காசு கொடுக்கணும்னா குஜராத்துக்கு அந்த ஃப்ளைட் போகும், அகமதாபாத்துக்கு போகும். கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்குதுன்னா இவங்க இந்த ஃப்ளைட் வந்து அடிக்கடி பெங்களூருக்கு போகும், அந்த ஃபண்டை வந்து இவங்க கொடுப்பாங்க. அது இல்லாமல் பியூஷ் கோயல்னு ஒருத்தர் இருக்கார் டெல்லியில், அவருக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ளைட் வந்து டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வரும்.
இவங்களுடைய எம்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய வந்து இவங்க வந்து கேஷ் ஹேண்ட்லிங்கில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பல ஆவணங்கள் கிடைக்குது, ஆனால் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. 53 கோடி தானே வேலுமணி வச்சுருப்பார்னு கேட்குறாங்க. 53 கோடியில் 58 கோடி தான் அவர் வச்சுருப்பாரான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கிடையாது, இவங்களுடைய மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கேஷில் தான் இவங்க டீல் பண்ணியிருக்காங்க. கேஷை வந்து லோடட் கேஷாக ஃப்ளைட்டில் கொண்டு போடக்கூடிய ஒரு எம்ஓ வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நக்கீரன் தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த விகாஸ் வேலுமணி ஃப்ளைட்டில் போகிற படங்கள்லாம் போட்டோம், ஹெலிகாப்டரில் அவர் போகிற படங்கள்லாம் போட்டோம். இது நம்ம மட்டும் போடல, நம்ம போட்ட அப்புறம் விகாஸ் வேலுமணி அவருடைய ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பிச்சிட்டார். பொள்ளாச்சி ஜெயராமன் எது நடந்தாலும் வந்துடுவார், அங்கே அன்பரசனும் எது நடந்தாலும் வந்துடுவார். கொடநாடு கொலை வழக்குலேயும் அன்பரசனுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சந்தேகம் இருக்குது, வேலுமணிக்கு தொடர்பு இருக்குதுன்னு சந்தேகம் இருக்குது கொடநாடு கொலை வழக்கில். இவங்க எல்லாருமே ஒரு கூட்டுக்கலவாணித்தனமாக எல்லா வேலையுமே இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம். வெளிநாடுகளில் முதலீடு பண்ணியிருக்கிறதா சொல்கிறீங்க, ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு வந்து அதிகமான தொடர்புகள் டெல்லியில் இருக்குது. அதுக்கு முறைக்கும் ஜெயலலிதாவே பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே, இவங்கெல்லாம் டெல்லி தொடர்புலாம் கிடையாது, இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே எல்லா தொடர்பும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் தான் அந்த தொடர்பு இருக்குது. அந்த டெல்லி மூவை வச்சு வெளிநாடுகளில் முதலீடு பண்ணாங்களா, இல்லை வேறு எந்த செல்வாக்கை வச்சு வெளிநாடுகளுக்கு இவங்க தைரியமாக போனாங்க? இவங்க வந்து எதுக்குமே துணிஞ்சவங்க, நான் தான் முதல்லே சொன்னேன். ரெண்டாவது சசிகலா தான் வேலுமணி. எடப்பாடியை ஜெயலலிதான்னு ஒத்துக்க முடியாது, இல்லைனாலும் வேலுமணியை வந்து சசிகலான்னு கண்டிப்பாக நம்மளால் ஒத்துக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு மாடர்ன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதை பண்ணியிருக்காங்க. வேலுமணியும் பண்ணியிருக்காரு, தங்கமணியும் பண்ணியிருக்காரு, ரைட்டுங்களா? வெளிநாடுகளுக்கு இவங்களுக்கு தொடர்பு எப்படி வருது, எப்படி போகுது அப்படின்றதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. உதாரணத்துக்கு 1991-96 லண்டனில் ஒரு கோல்ஃப் மைதானத்தோட ஒரு ஹோட்டலை வந்து டிடிவி தினகரன் வாங்குறார். அதை வந்து நல்லம்மன் நாயுடு கண்டுபிடிக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பியாக இருந்த நல்லம்மன் நாயுடுவும் துக்கையாண்டியும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க போய் அங்கேயே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நெட்வொர்க்கு ஃபுல்லாக இலங்கை தமிழர் நெட்வொர்க், அதனால் அவங்களால அதை பிரேக் பண்ண முடியல, அது கண்டுபிடிக்கவும் முடியல, பெரிய அளவுக்கு வரல. சாட்சியங்கள் திரட்டுறாங்க, சாட்சியங்கள்லாம் பெரு சாட்சியங்கள்லாம் மாறுது. இந்த வழக்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கோடு இந்த வழக்கு இணைக்கப்படுது. இந்த வழக்கை வச்சு தான் 18 வருஷம் வந்து அவங்க இந்த வழக்கை இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஆச்சாரியா அதை கட் பண்ணி லண்டன் ஹோட்டல் கேஸ் தனியாக நடக்கட்டும், மற்ற கேஸ் தனியாக நடக்கட்டும்னு நடத்தும்போது தான் ஜெயலலிதா உட்பட 4 பேருக்கு தண்டனை கிடைக்குது சொத்து குவிப்பு. அந்த அளவுக்கு டே அந்த காலத்திலேருந்தே 1991-96 அதிமுக காரங்க பணம் அதிகமானால் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க. இப்போது சசிகலாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வெளிநாடுகளில் தான் இருக்குது, அது வந்து இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பில் இருக்குது. அதுக்கு தான் நடராஜன் இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பு வேஷம்லாம் அவர் போட்டது, முள்ளிவாய்க்கால் முற்றம்லாம் தொடர்ந்தது. இதெல்லாம் நடராஜனுடைய அந்த ரோல் இந்த வகையில் தான் வருது. இப்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஃபாரின் ட்ரிப்ஸையே அனலைஸ் பண்ணும்போது தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு சந்தேகம் வருது. வேலுமணியும் ஆஸ்திரேலியா போகிறாரு, விகாஸ் வேலுமணியும் குடும்பமும் ஆஸ்திரேலியா போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து மால்தீவ்ஸ்க்கு போகிறாங்க இவங்க. மால்தீவ்ஸ்க்கு போகும்போது அப்போது ஒரு டவுட் இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாண்டு இதெல்லாமே வந்து திருட்டு பணங்களுடைய சொர்க்கபுரி, ரைட்டுங்களா? இங்கே வந்து ஒரு ஃபேக் கம்பெனி மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே எவ்வளோனா இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கேருந்து பணத்தை இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ஒயிட் மணி ஆகிடும், வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம். எல்லா ஊழல் வழக்குலேயும் வந்து இது வந்து ஒரு சேஃப் ஹேவன் மாதிரி இந்த ஏரியாக்கள் எல்லாமே. அதுக்காக போனாங்களா இல்லை வேறு எதுக்காக போனாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் வர்றார், அவர் பேர் வந்து ஜக்கி வாசுதேவ். அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. நித்யானந்தா வந்து ஒரு ஃபாரினில் ஒரு தீவை வாங்கி அங்கே ஒரு இந்து தேசத்தை உருவாக்கி அதுக்கு கைலாசான்னு ஒரு பேரை வச்சு அங்கே வந்து அவரோட கொடி நாட்டுறாரு. இவருக்கு இப்போது இங்கே பிரச்சனைகள் வலுத்துக்கிட்டே வருது. எங்கள் கோவையில் வந்து
அவர் ஆசிரமம் கட்டினது தப்பு, வனத்துறை அனுமதி இல்லை, சுற்றுப்புற சூழல் அனுமதி இல்லை, எந்த அனுமதியும் இல்லை அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் வந்து வேலுமணி அமைச்சராக இருக்கிற வரைக்கும், பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தார். இப்போ வந்து வெறும் நீதிமன்றங்களில் அது வழக்காக நிற்குது. என்றைக்கு வேணால் அந்த கத்தி வந்து திரும்பி பாயலாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி முக்கியமான ஆட்கள்லாம் வந்து திமுக அமைச்சரவையில் ஜக்கி மேலே பாயறதுக்கு மிக தயாராக இருக்காங்க. அப்போது ஜக்கிக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு அடிக்கடி ட்ராவல் ஆன விகாஸ் வேலுமணியும், ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து மாலத்தீவுக்கு போன வேலுமணியும், இந்திய பெருங்கடலில் நிறைய தீவுகள் இருக்குது ரைட்டுங்களா. இப்போ ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கில் குன்ஹா தீர்ப்பில் சொல்லுவார், இந்த மாதிரி ஏக்கர் 1000 ரூபான்னு வாங்கிட்டு போனீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே நீங்கள் வாங்கிடலாம் அப்படின்னு குன்ஹா தீர்ப்பில் சொல்லுவார். அந்த மாதிரி ஏகப்பட்டது 50 ரூபா ஏக்கர்னு கிடைக்கிற 25 ரூபா 10 ரூபா ஆளே இல்லாத தீவுகள்லாம் வந்து அதிகம் ரைட்டுங்களா. அந்த தீவுகளில் ஒன்றை வந்து வாங்கி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருக்கிற சந்தேகம். இப்போ தினகரன் வந்து லண்டனில் ஒரு ஹோட்டல் வாங்கி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈடுபட்டார்ன்றதுனால தான் லண்டன் ஹோட்டல் வழக்கை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையால் தொடுக்க முடிஞ்சது. ஆனால் இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கண்காணிக்கிற வேலை வந்து அமுலாக்கத்துறைக்கும் இன்கம் டேக்ஸ்க்கும் ரைட்டுங்களா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் ஆக்ட் பண்ணக்கூடிய பல துறைகள் இருக்குது ரைட்டுங்களா. நீ சார்டர்ட் ஃப்ளைட் எடுத்தீங்கன்னா இந்தியன் சென்னை ஏர்போர்ட்லேருந்து தான் சார்ட் ஃப்ளைட் எடுக்கணும், இல்லைனா ஒரிசா அந்த ரீஜன்லேருந்து எடுக்கணும், இல்லைன்னா குஜராத்லேருந்து எடுக்கணும், இல்லைனா டெல்லியிலேருந்து எடுக்கணும், எங்கேருந்தாவது எடுக்கணும். அப்போது வந்து மத்திய அரசோட பர்மிஷன் இல்லாமல் சார்ட் ஃப்ளைட்டை வந்து இயக்க முடியாது. அப்போ அதில் என்ன கார்கோ போகுதுன்றது வரைக்கும் மத்திய அரசுக்கு தெரியும். இது மேலாம் மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக, ஒரு கரப்ஷனாக, ஒரு ஊழலாக, இங்கே தமிழ்நாட்டில் சம்பாதிக்கப்பட்ட ஊழல் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வெளிநாட்டில் வந்து வேலுமணி முதலீடு செஞ்சுருக்காரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது தான் வந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தலையிட முடியும். அப்படி தலையிடுறதுக்கு இவங்க ஆலோசனை பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆராய்ஞ்சா, தங்கமணியும் வேலுமணியும் சேர்ந்து மாலத்தீவுக்கு பக்கத்தில் ஜக்கி வாசுதேவுக்காக ஒரு தீவை வாங்கியிருக்காங்கன்ற சந்தேகம் இப்போதைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருக்குது, ஏற்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டெண்டர்கள் முறைகேடு செய்தார்னு ஒரு வழக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 4000 மடங்கு சொத்து சேர்த்துருக்கார் இவர், 1 கோடியிலேருந்து 50 கோடிக்கு மேலே இவர் வந்து சொத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு, இந்த கம்பெனிகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு, இத்தனை பேரை யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு 13 பேர் மேலே வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கு போட்டாங்க ரைட்டுங்களா. மூணாவதாக வந்து இப்போ இவரோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுறாங்கங்களா. இவருக்கு மட்டும் இல்லை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அங்கே ஓபிஎஸ் ஃபேமிலிக்கும் இருக்குது, அதே மாதிரி எடப்பாடி ஃபேமிலிக்கும் இருக்குது, அதே மாதிரி வேலுமணி குடும்பத்துக்கும் இருக்குது. இதில் ஜக்கி வாசுதேவ் உள்ளே வர்றதுனால அது அவருக்காக ஒரு தீவு அப்படின்ற அடிப்படையில் ஜக்கி வாசுதேவ் தான் இவருக்கு எல்லாமே இருந்தவர், எல்லாமே பாதுகாத்தவர், அவருக்கான ஒரு தீவுன்ற அடிப்படையில் இவர் வந்து ஒரு தீவை பர்ச்சேஸ் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு உறுதியான தகவல்கள் வந்து இப்போதைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைச்சிருக்கிறதா லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணுறாங்க இதை. இப்போது இந்த எஃப்ஐஆரே வந்து ஒரு ஐஜி மேடம், பவானீஸ்வரின்னு ஒரு ஐஜி மேடம், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகாக டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆரை பார்த்தாலே வந்து ஜெயலலிதாவுடைய எஃப்ஐஆருக்கு ஈக்குவலான ஒரு எஃப்ஐஆர், எப்படி பணம் வந்தது, எவ்வளோ லோன் வாங்கினாங்க, எங்கெல்லாம் லோன் வாங்கினாங்க, எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க, எப்படிலாம் இந்த வந்து அந்த ஜுவல்லரி மூலமாக இவங்க விளையாண்டாங்க அப்படின்றது வந்து தெல்ல தெளிவான ஒரு எஃப்ஐஆர். எஃப்ஐஆரை பார்த்தாலே நம்ம எழுதி வச்சுக்க வேண்டியதான். ஜெயலலிதா ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் சொன்ன மாதிரி தான், சசி நீ நானும் 8 வருஷம்னு எழுதி நெத்தியில் ஒட்டிக்க வேண்டியதான் சசி அப்படின்னு சொத்து குவிப்பு வழக்கை பற்றி ஜெயலலிதா சொன்னதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து வேலுமணி வந்து சொல்ல வேண்டியதான். இனிமேல் போட்டு கோர்ட் பேர்டு தான், டீ குடிக்கணும்னாலும் சில பேர் கோர்ட்டில் வழக்காடி வழக்காடி, டீ சாப்பிடணுன்னாலும் கோர்ட் வளாகத்தில் போய் தான் டீ குடிக்கணும் ரைட்டுங்களா. பாத்ரூம் கீத்ரூம் போகணுன்னா கூட கோர்ட் வளாகத்துக்குள்ளே போய் தான் போகணும். அந்தளவுக்காக கோர்ட் பேடாக இவங்க அலையக்கூடிய அளவுக்கான 2 எஃப்ஐஆர் ரெடி ஆயிருக்கு.
இப்போ மூணாவதாக இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ட்ரேஸையும் லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணிக்கிட்டுருக்கு. அதில் சிக்க போகிறது யார், ஜக்கி வாசுதேவா இல்லை வேலுமணியா தங்கமணியா, இதெல்லாம் எப்படி நடந்தது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றவங்களாம் எடப்பாடி மற்றவங்களாம் இருக்காங்க இல்லையா மினிஸ்டர்ஸ், அவங்களும் பண்ணியிருப்பாங்க கிரிப்டோ கரன்சியில், ரைட்டா, வீரமணி வரைக்கும் கிரிப்டோ கரன்சியில் வர்றாரு. அப்போ இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இந்த பணப்பரிமாற்றங்கள்லாம் எப்படி நடந்தது, இந்த தான் வந்து அடுத்த கட்ட வழக்காக வேலுமணி அண்ட் கோல இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான வழக்காக தான் பாயப்போகுது. வெளிநாடு முதலீடுகளில் பெரும்பாலும் விசாரணை செய்யக்கூடியது கண்டுபிடிக்கக்கூடியது அமலாக்கத்துறை மத்திய அரசு கையில் இருக்கக்கூடிய துறை தான் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வழக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு தமிழக அரசு. ஆனால் இந்த வழக்கு மேலும் தீவிரமாக விசாரணை போகிறதும் அதை தடுக்கிறதும் அவங்க கையில் தானே இருக்குது. ஆமாம், அவங்க கையில் இருக்குது. மேலும் உண்மையிலேயே இதில் வந்து ஊழலை எதிர்த்து அப்படின்னு மோடி அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து ஊழல்களை வந்து எதிர்ப்போம், வெளிநாட்டில் வந்து முதலீடு செய்யப்பட்ட இந்திய பணங்களை வந்து இந்திய நாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டிய இடம் வந்து தமிழ்நாடு, செய்ய வேண்டிய ஆட்கள் வந்து வேலுமணி தங்கமணி வீரமணி எடப்பாடி ஓபிஎஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பண்ண ஊழல் பணங்கள் எப்படி வெளிநாட்டுக்கு போச்சு அப்படின்றத வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய கேஸ் இருக்கும். இப்போ கேரளாவில் வந்து தங்கம் கடத்தல் வழக்குக்கு வந்து பினராயி விஜயனையே போய் கை வைக்குது மத்திய அமலாக்கத்துறை. தாவூத் இப்ராஹிமோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு அமைச்சர் மேலே கை வைக்கிறாங்க ரைட்டுங்களா. இந்த மாதிரி அவங்க கை வச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் ஏன் விட்டாங்க, இவங்களுடைய பணம்லாம் எப்படி போச்சு, இவங்களோட வெளிநாட்டு ட்ரிப்புகள்லாம் நடந்த விஷயங்கள் என்ன, அதில் நடந்த ரகசிய டீலிங்குகள் என்ன, அந்த பணம் எப்படி போச்சு, மாலத்தீவு பக்கத்தில் ஒரு தீவே வாங்குற அளவுக்கு வேலுமணி போயிருக்காரு அப்படின்ற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கான ஒரு வெளிநாட்டு முதலீடு டீலிங் எப்படி நடந்தது, இதெல்லாம் கண்டுபிடி. இதில் என்ன சிக்கல்னா, வெளிநாட்டில் வந்து இவங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை அசர்ட்டிவாக லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுபிடிச்சா தான் வெளிநாட்டு முதலீடுகள் சம்மந்தமாக ஒரு கேஸுக்கு போக முடியும். அதில் தான் இந்த தீவு விஷயம் மாட்டுது. அந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்டது வாங்கியிருப்பாங்க அவங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு கேரளா பக்கத்தில் ஒரு குவாரி வேலுமணி வந்து நடத்திக்கிட்டு இருந்தார், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை உடச்சு குவாரி. அதில் வந்து ஒரு லாரி போய் நின்னால் 5 நிமிஷத்தில் ஃபுல்லாகி வந்துடும் கற்களோட, சரளை கற்களோட. அந்த மாதிரி 500 லாரி 600 லாரி வந்து லைனாக வரிசையில் நிற்கும். அந்த மாதிரிலாம் குவாரிலாம் இவருக்கு இருந்திருக்கு. எதுலேயுமே ஒரு விட்டதே கிடையாது. டாஸ்மாக் கடையிலேருந்து குவாரி வரைக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து ஒரே அட்ரஸ் ஐபி அட்ரஸை வச்சு ஏகப்பட்ட டெண்டரு. இவருக்கு நெருக்கமான இந்த கம்பெனிகள் இந்த ஆட்கள் மூலமாக தான் டெண்டரு. அதில் வந்து ஏகப்பட்ட பணப்பரிமாற்றம், அதாவது விளையாடி இருக்காரு. வெளிநாட்டுக்கு சுற்றுறது, ஜாலியாக சுற்றுறது, வெளிநாட்டுக்குள்ளே இருக்கிறது, என்ன வேணா பண்ணுறது, ஊழல் பண்ணுறது, அந்த பணத்தை சேர்க்கறது, திடீர்னு டான்ஸ் ஆடுறது. இப்போ ஒயிலாட்டம் ஆடினவர் இனிமேல் பட்டு ஜெயிலாட்டமோ ஜெயிலாட்டம் ஆடியில் போகிறோமோன்ற ஊசலாட்டத்தில் உட்காந்துருக்காரு. இவரை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், திமுக அரசு நினச்சிருந்தா இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஃபஸ்ட்டு கேஸ்லேயே அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அதையும் விட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாவது கேஸ்லையா டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸு, இதில் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க யாரையும். ஜெயலலிதா மேலே நிறைய வழக்குகள் போட்டாங்க, ஆனால் நின்ன ஒரே ஒரு வழக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கு. இந்த வழக்கில் இருக்க டிஃபிகல்ட்டி என்னென்னா, 1 ரூபாய் வருமானம் உனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்கன்னா அது பொய்னு ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்து நீ ரைட்டா. இன்கம் டேக்ஸை விட மோசம் இது, பொய்ன்னு சொல்லிட்டு நீ ப்ரூஃப் பண்ணும். இப்போ நீங்கள் இவ்வளோ கம்பெனிஸை சேர்த்துருக்காங்க, இதெல்லாம் எந்த இல்லை இன்னொருத்தருதுன்னெலாம் சொல்லவே முடியாது. உன்னுடைய எப்படி ஜெயலலிதா ஊழல் செய்து சம்பாதிச்ச பணத்தை சசிகலா அன்கோ வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி வேலுமணி வந்து சம்பாதிச்ச பணத்தை இத்தனை பேரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரைட்டா. அதில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பையன் தலையெடுத்து வராரு. இப்போ விவேக் இருக்கார், இளவரசி பையன் விவேக், அவர் பேரில் வந்து நிறைய சொத்து வாங்கினாங்க. அந்த சொத்துக்கள்லாம் வந்து 91-96 செக் பீரியடில் வரும்போது அவர் மைனர்ன்றதுனால விட்டாங்க. அந்த மாதிரி விகாஸ் வேல்மணியை வச்சு இவர் விளையாடி இருக்காரா, அவர் வந்து மாணவர் இல்லை மைனர் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து தள்ளுற மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக அவர் விளையாடி இருக்காரா அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமே
வேலுமணியோட ஒட்டுமொத்த குடும்பமே கம்பி என்ற அளவுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்து போச்சு. அதாவது இந்த புலனாய்வில் வந்து புதுசாக டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றது வந்து எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி கே ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் வேலுமணியினுடைய தம்பி அன்பரசனும் சேர்ந்து வந்து அந்த கம்பெனியை நடத்துகிறாங்க ரைட்டுங்களா. அந்த கம்பெனிக்குள்ளே லஞ்ச ஒழிப்புத்துறை போகுது. ஒரு டேபிளில் பார்த்தா ஸ்டாலின் படத்தை போட்டு எல்லா வேலையும் நடக்குது, இன்னொரு டேபிளில் பார்த்தா ஓபிஎஸ் படத்தையும் இபிஎஸ் படத்தையும் போட்டு வேலை நடக்குது. ஒரே ரெண்டு கம்ப்யூட்டரு பக்கத்து பக்கத்து டேபிள். என்னன்னு பார்த்தா சென்னை மாநகராட்சி, சமூக நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை, பொதுப்பணித்துறை, தமிழக அரசு உட்பட எல்லா திட்டங்கள் பற்றின ஷார்ட் ஃபில்ம்ஸ் வந்து அங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. அங்கேருந்தான் ட்விட்டருக்கு அனுப்புகிறாங்க, அங்கேருந்தான் ஃபேஸ்புக்குக்கு அனுப்புகிறாங்க. இதே கம்பெனி தான் வந்து அதிமுகவுடைய ஐடி விங்கு, அதிமுக கட்சிக்கும் வந்து இவங்க அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கே ஸ்மார்ட் சொல்யூஷன் வந்து அன்பரசனுடைய ஒரு கம்பெனி. இது பார்த்தா திமுக அரசுக்கும் வேலை செய்யுது, அதிமுக அரசுக்கும் வேலை செய்யுது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதிகாரிகள் வந்து அதிர்ச்சியில் நொறுங்கி போயிட்டு. அந்த கம்பெனி தான் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சிருக்கும் போது ஒரு விளம்பரம் பச்சை கலர் பணியன் போட்டு, அது அதே கம்பெனி தான், அதே கம்பெனி தான். எஸ்பி வேலுமணி வீட்டில் ரெய்டு ரெண்டாவது முறையாக நடக்குது. போன தடவை ரெய்டு நடந்தப்பையும் எதுவும் மூணாவது முறையும் நடக்கும், மூணாவது முறையும் நடக்கும் கண்டிப்பாக. அவர் வந்து வேலுமணி மட்டும் இல்லை, அடுத்த லிஸ்ட்டு நான் எப்பவுமே சொல்கிறேன், அண்ணன் சி வி சண்முகம் மணல் குவாரியில் கொள்ளை அடித்து ஊழலில் ரொம்ப இருக்கார், நிறைய பேசிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து கண்டிப்பாக அவர் மாட்டுவார். தங்கம் வெள்ளி இந்த மாதிரி கைப்பற்றப்பட்டதாக தகவல் வந்துச்சு. இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சில விஷயங்கள் சொன்னீங்க. வெளிநாடுகளில் முதலீடு, கிரிப்டோ கரன்சி வந்து கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்க. போய் உள்ளே போய் நோண்டி பார்த்தா தான் தெரியும் அது 34 லட்சமா, 34 கோடியா, 340 கோடியாங்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு அதில் வந்து உள்ள விஷயம் இருக்குதுன்னு சொன்னீங்க. வெளிநாடு முதலீடு வந்து ரொம்ப பண்ணியிருக்கிறாரு பையன், மற்றும் ஒரு தீவை வாங்கியிருக்கிறாரு, ஜக்கி வாசுதேவை வச்சு ஒரு இதை வாங்கியிருக்கிறாரு, அவருக்காகவே வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் இருக்கிறாரு, ஆனால் இது கண்டுபிடிக்க முடியும். தமிழக அரசு வந்து விசாரணை இதெல்லாம் செஞ்சிட்ருக்கு, ஆனால் உண்மையிலுமே இதை வந்து செய்ய வேண்டியது மத்திய அரசு, அது செய்யாமல் இருக்குது. உதாரணத்துக்கும் சில இடங்கள் சொன்னீங்க, கேரளாவில் அந்த தங்க கடத்தலவர்கள் முதலமைச்சர் வரைக்கும் போனாங்க, அந்த விசாரணையில் முதலமைச்சர் வரைக்கும் போச்சு, பிரணாய் விஜயன் வரைக்கும் போச்சு, அதுபோல் மகாராஷ்டிராவிலையும் போச்சு. இதை வந்து விட்டு வச்சுருக்காங்கன்னா மத்திய அரசு அவங்க வேணும் அப்படிங்கிறதுனால விட்டு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து வழக்குகள் வந்து இதை விசாரணை நடத்தினா கைது நடவடிக்கை வரைக்கும் போயிருக்கோம், தமிழக அரசு வந்து கைதே பண்ணியிருக்கலாம் பண்ணலை போன தடவையே அப்படின்னு சொன்னீங்க. ஒரு தமிழக அமைச்சராக இருந்தவர் ஒரு தீ வாங்கியிருக்கிறாரு, வெளிநாடுகளில் முதலீடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னது அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் வேறு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதிமுக அமைச்சர்களாக இருந்த பலர் இன்னும் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க மேலேயும் வரிசையாக வர ரெய்டு வழக்கெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இன்னும் என்னென்ன அதிர்ச்சி தகவல் வரும் அப்படிங்கிறதும் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.